தொழிற்கிழமை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போற டாபிக் என்னன்னா, கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு யாராவது ஒரு நபருக்கு தன்னோட வாழ்க்கை பிடிக்கல, வாழ்க்கை துணையோட இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவோ அல்லது வந்து வேற ஒருத்தவங்களோட அஃபேர் ஆயோ அல்லது ஒரு காரணமே இல்லாம உன்னோட நான் 10-20 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன், இனிமேல் உன்னோட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில விவாகரத்து கேட்டா என்ன, அதுக்கு சட்ட வழிமுறைகள் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப ஆக்சுவலா கணவன் மனைவி ரெண்டு பேர் வாழ்றாங்க, அப்படி வாழும்போது குரூரல்டி இருந்ததுன்னா, அதாவது வந்து கொடூரத்தன்மை, கணவனோ அல்லது மனைவியோ, கணவனா இருக்கும் பட்சத்துல அந்த மனைவிய ஒரு மது கடுமையாகி அடிக்கிறது, இல்ல வேறொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணை அவாய்ட் பண்றது, இல்ல வேற ஏதாவது வகையில சொந்தக்காரங்க அவங்களுடைய அண்ணன் தங்கை அல்லது வந்து அப்பா அம்மா நாங்க நகைய நாத்தனார் அப்படி சில உறவினர்கள் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த பொண்ணை இந்த கணவரை வெறுக்கலாம், அவங்க குடும்பத்தையும் அந்த அந்த சூழ்நிலைகள்ல வெறுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணு வந்து என்னோட வாழ்க்கை இதோட நான் வந்து உன்னோட வாழ்றத நிறுத்திக்கிறேன், எனக்கு இனிமேல் கொண்டு உன்னோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு விவாகரத்து கேட்கலாம். அதுவே ஒரு கணவருடைய சூழ்நிலையில் இருந்து பார்த்தோம்னா, அந்த கணவருடைய மனைவி வேறொருவரை தொடர்பு வச்சுக்கிறதோ அல்லது வந்து தன்னோட பெற்றோரின் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க பெற்றோருடைய துர்போதனையின் அடிப்படையில அவங்க வந்து இந்த மாதிரி கணவருக்கும் கணவரை வீட்டை சார்ந்தவங்களுக்கும் ஒரு ஊரவஞ்சனை, ஒரு தலைபட்சமாக ஒரு சில விஷயங்கள் செய்யறது, இந்த மாதிரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கணவரும் சில வருஷங்கள் பார்ப்பாரு, சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பெண்ணு திருந்த மாட்டா, எனக்கு இந்த பெண்ணோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 15-20 வருஷமோ வாழ்றாங்க, வாழும்போது நல்லா பிரியம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய உழைப்பை எல்லாம் சேர்த்து ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ எந்த ஒரு கணவனும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு தன்னோட மனைவியின் பேர்ல சொத்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியின் பேர்ல சொத்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது இல்ல ஒரு சில சமயங்கள்ல மனைவி நல்லா வேலை செஞ்சு இல்ல தன்னோட பிறந்தகத்துல இருந்து வரும்போது அந்த சீதனமா சில பணமோ நகையோ கொண்டு வந்து ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா வாழும்போது சொத்து வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த பெண் பெரும்பாலான தொகையை செலவு பண்ணி அந்த கணவர் பேர்ல சொத்து வாங்க சில குடும்பங்களும் இருக்கு. அதே மாதிரி ஏழ்மையா இருந்தாலும் சில விஷயங்கள்ல சம்பாதிச்சு கையில வந்து சேர்த்து வச்சு அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவி பேர்ல சொத்து வாங்குறத கூடிய குடும்பங்களும் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் பேர்ல வாங்குறாங்கன்னு வைங்க, இன்னொரு இணைக்கு வந்து தன்னுடைய கணவர்களுடையோ மனைவியோடையோ வாழ்றதுக்கு பிடிக்காத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல அந்த சொத்தை வந்து அவங்க தன்னோட சொத்தா கருதி அதை விட்டுட்டு இந்த துணைக்கு எதிராகவே அந்த சொத்தை விட்ட காசை வச்சு இவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஒரு பொதுவான விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ சொல்றேன், தயவு செஞ்சு கணவனோ மனைவியோ நல்லா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனைவியோ கணவரோ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்கிற நம்பிக்கையில ஒரு சொத்து வாங்குறீங்க, அது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிட்டா நல்லது. நாளைக்கு அந்த சொத்தை ஏதாவது ஒரு காலத்துல உங்களுடைய துணை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதா இருந்தாலும் அதுல பாதி தான் அவங்க அனுபவிக்க முடியும், நீதிய வந்து நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த சொத்தை விற்க முடியும், அல்ல வில்லங்கங்களை உருவாக்கலாம், இல்ல வந்து அந்த சொத்தை விற்காமையே கூட நிறுத்தி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது உங்களுடைய பல வருஷத்து உழைப்பா கூட இருக்கலாம். அதனால பெரும்பாலும் நான் இந்த வீடியோ மூலமா சொல்றது கணவனையோ மனைவியோ நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு வரல, ஆனால் அப்படி ஒரு சொத்தை வாங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து அதை அனுபவிக்கிற மாதிரி இருந்தா யாராவது ஒருத்தர் உழைப்பு வீணாயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குங்க, சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
உங்களுக்கு சட்டம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களோட சந்தேகங்களை கூடுமான வரைக்கும் நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யணும். நன்றி.